ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் மஹாவினோத். நீங்கள் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டே இன் லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் வந்து விஹானுக்கு வந்து ஆலூ சப்பாத்தியும் சட்னியும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ அதுதான் இது. ஸோ மார்னிங் வந்து லஞ்ச் பேக்லாம் நான் வந்து அவ்வளோவா எடுக்கலை. ஸோ காலையில் கொஞ்சம் வந்து இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு அன்றைக்கி. ஸோ அதனால் வந்து நான் வெறும் அவருக்கு வந்து ஆலூ சப்பாத்தியும் சட்னியும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு தான் வந்து நான் வ்ளாக் எடுக்கவே ஆரம்பித்தேன். ஸோ இப்போ டைம் வந்து ஒரு 9:00 மேலே இருக்கும். ஸோ 9:00 அவர் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு நான் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி சேமியா பண்ணலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ராகி சேமியா வந்து கொஞ்சம் வந்து தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஊற விட்டுருங்க. ஸோ ஊற விட்டுட்டு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். ஸோ இது நல்லா வந்து வெந்து கடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். ஸோ மீன்வேல் வந்து நான் இருக்கிற பாத்திரத்தை வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இந்த எப்பயுமே வந்து இந்த ராகி சேமியா வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது. ஸோ இது வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் இன்னும் வந்து நமக்கு நல்லாவே வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ராகி சேமியா ஒரு 10 மினிட்ஸில் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ லெஸ் தேன் 10 மினிட்ஸ்லேயே அது வெந்துடும். ஸோ வெந்துட்ட பிறகு நான் சின்ன வெங்காயம் வந்து இன்றைக்கி நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டியாக வந்து நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். ஸோ இந்த ராகி சேமியை வந்து நான் ரெண்டு விதமாக செய்வேன். ஸோ ஒன்று வந்து காரம் போட்டு செய்வேன், ஒன்று வந்து நாட்டு சக்கரை தேங்காய் நெய் போட்டு அந்த மாதிரியும் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ரெண்டு மெத்தடையும் வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக கூட பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பில், 2 காஞ்ச மிளகாய் வந்து நான் கிள்ளி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து தக்காளி போட்டுக்கோங்க. ஸோ தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு. ஸோ உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து வெங்காயம் தக்காளி ரொம்ப ஸ்மாஷ் ஆகி வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கின பிறகு நம்ம வந்து இப்போ ராகியை வந்து கொட்டிக்கலாம். ஸோ நான் வந்து பாதி வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ பாதி தான் வந்து இப்போ கொட்டியிருக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் வந்து அதில் இனிப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு பாதி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு வெந்த உடனே வந்து இந்த மாதிரி உதிர்த்து தனியான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து தாளிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கலர்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோ தான், ஒரு பரட்டை பரட்டின்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இனிப்புக்கு நான் சொன்ன மாதிரி வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல், அதுக்கப்புறமேல் கொஞ்சம் நெய். ஸோ நான் வந்து பவுட்ரு தேங்காய் தான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே அதுதான் மோஸ்ட்டாக வந்து ஈஸியாக கிடைக்குங்கிறனால உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் இருந்தால் இன்னமும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்படியே வந்து ஒரு பவுலில் கொட்டி ஒரு 2 மினிட்ஸ் வந்து மைக்ரோவேவ் பண்ணி எடுத்து சாப்பிட்டேன். ரொம்பவே வந்து இனிப்பு சேமியா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேல் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஸோ அப்படியே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் அப்படியே காய வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து அடுக்கிட்டு லஞ்ச் வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நான் வந்து கீ ரைஸும் ஒரு சிம்பிளான நெய் சோறும் அதுக்கப்புறமேல் வந்து பெப்பர் சிக்கன், அதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் வந்து பெப்பர் சிக்கன் தான். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ஸோ அதில் அதுதான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் வந்து செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது ரொம்பவே வந்து ஈஸியான ரெசிபீஸ் தான் நான் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் காமிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து குக்கிங்கே கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அதில் வந்து நான் வந்து எப்படி வந்து சிம்பிளிஃபையாக பண்ணலாம், கொஞ்சம் வந்து டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ஈஸி ரெசிபீஸாக நான் வந்து என்னோட இதில் காமிச்சிட்ருக்கேன். அப்படியே மார்னிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கீ ரைஸ்க்கு வந்துட்டு சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சுட்டு போயிருக்கேன். பாஸ்மதி ரைஸை நான் வந்து நான் ஊற வச்சுட்டு லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். மீன்வெளி இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலான்ட்டு லாஸ்ட் சாட்டர்டே வந்து கொஞ்சம் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர முடியல. ஏன்னா வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து இவர் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு லஞ்ச் பார்ட்டிக்கு போயிருந்தேன். ஸோ அதுதான் இது. ஸோ அந்த கிளிப்பிங் கொஞ்சம் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் மார்னிங் வந்து தான் போயிருந்தேன், லஞ்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் எந்திரிச்சதே வந்து கொஞ்சம் லேட்டு. ஸோ அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடக்குறேன்னு சாப்பிட்டு 1:00 மேலே தான் வந்து அங்கே கிளம்பி போயிருந்தோம். ஸோ அதுதான் இந்த கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டில் போய் நான் எடுக்கலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மறந்துட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் சாட்டர்டே ஃபுல்லாக நான் எடுக்கவே இல்லை, எந்த வீடியோமே எடுக்கலாம் சாட்டர்டே. அப்புறம் சண்டேவும் வந்து ஷாப்பிங் மால் போயாச்சு. அந்த ஷாப்பிங் மாலும் வந்து போனோம் வெறும் கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதான் நேற்று வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ எதுவும் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே நான் வாங்கலை. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து சிக்கனும் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் கீழே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கே. ஸோ எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கத்திரிக்காய், ஸோ அதெல்லாம், வெங்காயம், சிக்கன், எக்கு, பால் கர்ட், அதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ கீழே இருக்கனால எனக்கு கொஞ்சம் வந்து கன்வீனியன்ட் தான். ஸோ எப்பவுமே வந்து நான் தூரமாக போய் வாங்குறதுக்கு பதிலாக வந்து எதிர் வந்து சாட்டர்டே மார்க்கெட்டில் வாங்குவேன். ஸோ அப்படி இல்லாட்டி வந்து இந்த ஷாப்பிங் மால்லாம் போய் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து தூக்கிட்டு வரணும். ஸோ அதனால் வந்து ப்ரிஃபரபிளி நான் வந்து எதிர் வந்து இந்த கீழே இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவேன், இல்லாட்டி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இந்த சாட்டர்டே மார்க்கெட்டில் போய் வாங்கிடுவேன். ஸோ இந்த சாட்டர்டே மிஸ் பண்ணனால வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லன்ச் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து முட்டை வந்து இன்றைக்கி வந்து கீ ரைஸ், பெப்பர் சிக்கன், அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பாயில்டு எக்கை வந்துட்டு வேக வச்சுக்கிட்டேன். அப்புறம் சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொத்தமல்லிலாம் இருந்தது அதெல்லாம் வந்து எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. ஸோ மெயினில் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டீ கண்டிப்பாக வந்து குடிச்சிருவேன். ஸோ எப்பவுமே யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குடிச்சிருவேன் 11 o'clock. ஸோ அந்த மாதிரி வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து சமையல் வேலையாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து நான் லஞ்சு செய்கிறதுக்குமே இந்த பாட்டுலாம் லவுடாக வந்து போட்டு வச்சுருவேன் ஸோ ஹாலில். ஸோ அதை போட்டுட்டு கேட்டுக்கிட்டே வந்து அப்படியே குக் பண்ணால் ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ முட்டையும் வந்து வெந்துடுச்சு. ஸோ முட்டை வந்து எப்போவுமே வந்து வெந்து ஆஃப் பண்ண உடனே வந்து அதை பச்சை தண்ணியில் காமிச்சிருங்க, நல்ல சில்டு வாட்டரில் காமிச்சிருங்க. ஸோ அப்போ தான் வந்து அது உளிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ எப்பவுமே இந்த டிப்பு ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் முட்டையை வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா போடலாம். ஸோ அப்பயும் வந்து ஈஸியாக வந்து பீல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இல்லாட்டி வந்து ரொம்ப வந்து வேலை கொடுக்கும். ஸோ அப்படியே வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் நான் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய், கொஞ்சம் பட்டை, ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கேன், பட்டை, லவங்கம், சோம்பு போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், அப்புறம் பச்சை மிளகாய். இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும். ஸோ வதங்கிட்ட பிறகு இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூளும் கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன், ஒரு ஹாஃப் ஸ்பூனு, ஹாஃப் டீஸ்பூன். மற்றது எல்லாமே வந்து பெப்பர் பொடி தான். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பெப்பர் பவுடர் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் வந்து லைட்டாக வந்து பெப்பரை, முழு மிளகை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதையும் வந்து நம்ம மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கலாம், அப்படியும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பெப்பர் பவுடர் தான் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டனையும் கொஞ்சம் வந்து உப்பு போட்டு இப்போ வந்து சிக்கனை போட்டலாம். சிக்கனை போட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 30 seconds நல்லா வந்து அந்த பெப்பரும் வெங்காயத்தோடு நல்லா வந்து அது ஜெல் ஆகும் சிக்கனை. ஸோ அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேணாம், தண்ணி வந்து அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நம்ம இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 20 minutes வந்து லோ ஃப்ளேமில் வந்து வேக வைக்க போகிறோம் சிக்கனை. ஸோ அதுலேருந்து வந்து சிக்கன்லேருந்து நிறையா வந்து கொஞ்சம் வந்து ஜூஸ் வரும், தண்ணி வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்து அளவாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. மேலே அப்படி வந்து கொஞ்சம் வந்து கருவேப்பல் வச்சு நான் வந்து பக்கத்து அடுப்பில் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து கீ ரைஸ்க்கு வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன், பாட் வச்சுருக்கேன். ஸோ இதுனால் இது இந்த பாத்திரம் தான் நான் வந்து புதுசாக வாங்கின பாத்திரம். நான் சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரெசிபி பண்ணும்போது, இதுதான் அந்த பாட்டு. ஸோ ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது இந்த பிரியாணி பாட்டு, ரொம்பவே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா வந்து உதிரி உதிரியாகவும் வந்துச்சு இந்த கீ ரைஸு. ஸோ இப்போ நெய் கொஞ்சம் நெய் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக 1.5 spoon போட்டிருக்கேன், 1 teaspoon. அப்புறம் கொஞ்சம் வந்து ஆயில் போட்டு பிரியாணியில் பட்டை, லவங்கம், ஒரு ஸ்டார் அனைஸ் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு நீட் நீட்டு வாக்கில் நறுக்கல வெங்காயம். ஸோ வெங்காயம் லைட்டாக வந்து வதங்கிட்ட பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிட்ட பிறகு நம்ம பச்சை மிளகாய், காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கிறேன், பிகாஸ் இது என் பையனும் சாப்பிடுவான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து காரம் கம்மி பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பதிலாக நான் பெப்பர் சிக்கனில் வந்து காரம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஸோ பெப்பர் சிக்கனை எப்படியாவது கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணி அவருக்கு கொடுத்துருவேன். ஸோ பட் சாதத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த வந்து சாதத்தை வந்து நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகாவை. ஸோ எப்போயுமே வந்து கீ ரைஸ் கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது.
ஸோ அதுக்கு காம்பினேஷனாக தான் வந்து நம்ம காரமாக ஏதாவது பண்ணணும் கிரேவி. ஸோ இப்போ வந்து ரைஸை போட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ தண்ணி வந்து நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸோ இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் நெய் போட்டு நம்ம வந்து லிட்டு போட்டுடலாம். ஸோ லிட்டு போட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் நான் வச்சுருந்தேன் லோ ஃப்ளேமில், வெந்துருச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு மீன்வைல் வந்து இந்த பெப்பர் சிக்கனும் நல்லா வந்து பாருங்கள் சிக்கன் ரொம்பவே சூப்பராக வந்து வெந்துருச்சு. நான் கரெக்டாக வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு, அப்பப்போ வந்து கலரி விட்டுட்டு இருந்தேன். ஸோ சூப்பராக இப்போ வந்து வெந்துடுச்சு பெப்பர் சிக்கன், ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கனை வந்து கட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சது சூப்பராக வந்து வெந்துருச்சு. ஸோ கடைசியாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக பெப்பர் பவுடர், அப்புறம் மேலே அப்படி வந்து கருப்பலும், அப்புறம் வந்து ஆனியனும் போட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ மீன் வேலை இந்த சைடு வந்துட்டு புலாவும் ரெடி ஆகிடுச்சு. நான் லைட்டாக வந்து கொஞ்சம் தம்மும் போட்டிருந்தேன் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் லெட் போட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்து இது வெந்துடுச்சு ரைஸு. ஸோ இப்போ வந்து மேலே வந்து நம்ம வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு சர்வ் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் வந்து கீ, அப்புறம் கொஞ்சம் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேணும்னா நம்ம முந்திரியும் கூட வறுத்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன், முந்திரி வேண்டான்ட்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம முந்திரி கூட ஆட் பண்ணி ஆனியன் ஃப்ரை பண்ணும் போதே வந்து முந்திரியும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ நான் சர்வ் பண்ணிக்கிட்டேன். ரைத்தாவும் வச்சுருந்தேன். ஸோ ரைத்தா அப்புறம் ஒரு எக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அன்னைக்கு லஞ்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கீ ரைஸ் பெப்பர் சிக்கனை வந்து கண்டிப்பாக இந்த காம்பினேஷனை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு நான் ஆஷ்யூஷுவல் வந்துட்டு கிளம்பிட்டேன் விஹானை கூட்டிகிட்டு வரதுக்கு. பஸ் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவரும் வந்து கரெக்டாக வந்துட்டார். ஸோ வந்த உடனே வந்து ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வருவார். ஸோ எப்பவுமே யூஸ்வலாக ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஸோ அவருக்கும் வந்து மார்னிங் வந்து ஆலு சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படி ஸ்கூலுக்கு. ஸோ அதனால் வந்து கீ ரைஸ் போட்டு கொடுத்துட்டேன் ஸோ அவருக்கும். ஸோ மேலே வந்து சிக்கனை வந்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சிக்கனையும் பிச்சு போட்டு அதில் கீ ரைஸில் போட்டு கொடுத்தாச்சு. ஸோ அவரும் சாப்பிட்டாரு. ஸோ அப்படியே வந்து கிச்சன் வந்துட்டு சிக்கன் ஃபுல்லாக காலி அடிச்சு லைட்டாக வந்து கிரேவி மட்டும் இருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து கீ ரைஸ் வந்து பாக்கி இருந்தது. அப்புறம் மத்தியானம் வந்து மெசஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் படுத்துட்டேன் 4 to 6. அப்புறம் 6 o'clock வந்துட்டு இப்போ வந்து மசாலா டீக்கு வந்து கொஞ்சம் வந்து மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் இந்த மசாலா பவுடர் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இல்லை ஏலக்காய், பட்டை, லவங்கம், அப்புறம் கொஞ்சம் மிளகு, ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். ஸோ டீ போடும் போது எப்பவுமே இந்த பவுடர் போட்டு அதான் நான் வந்து டீ போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா டீ மாதிரி. ஸோ அப்படியே வந்து டீலாம் குடிச்சிட்டு என் பையனுக்கும் பாலும் கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து அவருக்கும் வந்து படிக்க வச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வந்து படித்து அதை முடிச்சுட்டு இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினது வந்து அப்படியே வந்து டைனிங் டேபிளே கொஞ்ச நாள் இருந்தது. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஸோ அதை அப்படியே வந்து இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எந்தெந்த பாத்திரத்தில் வந்து எதை போடணும்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ டீ தூள், காஃபி பவுடர், அதுக்கப்புறமேல் வந்து நாட்டு சக்கரை, ஸோ எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் வந்துட்டு ஒன்றத்தில் வந்து குக்கிங் ஆயில், அதுக்கப்புறமேல் வந்து நல்லெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ எப்பவுமே வந்து என்கிட்ட அந்த இது இல்லை. ஸோ நான் அப்படியே வந்து டைரெக்டாக தான் ஊற்றுவேன். ஸோ லைட்டாக வந்து சிந்தினதெல்லாம் லைட்டாக தொடச்சிட்டு டிஷ்யூவில். ஸோ அப்படியே வந்து அழகாக வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மேலே வந்து இதை வச்சாச்சு இந்த ட்ரேயில் வச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் ஷீட்டும் நான் அன்றைக்கி விரிச்சிருந்தேன். ஸோ நைட்டு இந்த வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து டைனிங் டேபிள் அழகாக வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த ஷீட் விரித்து இப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமே வந்து இந்த ஆர்கனைசேஷன்லாம் முடிச்சுட்டு ஸோ அப்படியே டின்னர் வேலைய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டின்னர் வந்து இன்றைக்கி வந்து தோசை, அதுக்கப்புறம் நார்மலாக வந்து தேங்காய் சட்னி தான். நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கோதுமை தோசை தான் பண்ணியிருந்தேன். ஸோ கோதுமை தோசையிலேயே வந்து லைட்டாக வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருந்தேன். சின்ன வெங்காயம், கருவேப்பில், பச்சை மிளகா, அதெல்லாம் நறுக்கி போட்டு சுட்டுட்ருந்தேன். ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு தோசையும். அது நல்லா வந்து முருகலாக கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ காலையில் வச்ச ஒரு சப்பாத்தி மாவு ஒன்று இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் எனக்கு சுட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் டின்னர் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ டின்னரும் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக நல்லா இருந்தது.
ஸோ அன்றைக்கி டே வந்து காலையில் ராகி, அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து கீ ரைஸ், சிக்கன், நைட்டு வந்து இந்த கோதுமை தோசை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து சாப்பிட்டது. ஸோ இப்படி தான் என்னோடய யூஷுவலாக ரெகுலர் ரொட்டீன் போகும். அதுக்கப்புறமே நைட்டு வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கிச்சன் சிங்கி வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே இந்த கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் எனக்கு அன்றைக்கி டே போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பபாய், டேக் கேர்.